பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடை, சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினி உலகம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வாடிவாசல். வெற்றிமாறன் நடிகர் சூர்யான்னு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் காம்போ, அந்த காம்போவில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் வாடிவாசல். இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ்குமார் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை கலைப்புலி எஸ் தவனும் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விடுதலை வடச்சென்னையோட சீக்வல் அப்படி அப்படின்னு சொல்லி வெற்றிமாறனோட லைனப் பயங்கர பிஸியாக இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த வாடிவாசல் எப்பப்போ ஆரம்பிப்பாங்க, எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் தொடர்ந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. விடுதலை படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியாக முடிஞ்சு விடுதலை பாகம் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. பாகம் டூக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இப்போவே ஃபுல் ஸ்விங்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தோட எண்ணிலையோ அல்லது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயோ பாகம் டூ, அதாவது விடுதலை படத்தோட பார்ட் டூ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வடச்சென்னை டூ எப்போ, வடச்சென்னை டூ எப்போ அப்படின்னு ஃபேன்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாலும் கூட வாடிவாசல் ரொம்ப நாளா கிடைப்பில் இருந்துட்டு இருக்கிறனால இந்த விடுதலை முடிச்சுட்டு அடுத்ததான் வாடிவாசல தான் ஆரம்பிக்க போறதாகவும், வாடிவாசல முடிச்சுட்டு அடுத்ததான் வடச்சென்னை டூ எடுக்க போறதாகவும் வெற்றிமாறன் விடுதலை படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி வாடிவாசல் படத்தை பத்தினா அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் இப்பதான் ஒன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா காமெடினா இருந்து இப்ப விடுதலை படத்துல கதாநாயகனா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற நம்ம சூரிய ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வாடிவாசல் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்தோட டெஸ்ட் ஷூட் நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே அந்த ஸ்பாட்டை பார்த்தோன்னே தான் அந்த படம் எவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. கண்டிப்பா வாடிவாசல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை தமிழக மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடி தீக்க போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வேற மாதிரி இந்த படம் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வெற்றிமாறனோட ஆஸ்தான ஃபேவரட்டான ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா வாடிவாசல் ஒரு மிகப்பெரிய மாஸ் படமா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. படத்து மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நான் எங்க போனாலும் அந்த படத்தை பத்தி என்கிட்ட ஒரு கேள்வியாவது கேட்டுடுறாங்க. கண்டிப்பா இந்த செப்டம்பர்ல விடுதலை டூவோட ரிலீஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வாடிவாசலோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாடிவாசல் படத்தை பத்தின எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்திருக்காரு. இது உள்ளே இன்னொரு ஹிண்ட்டும் இருக்கு, அதாவது செப்டம்பர் வாக்கில் விடுதலை டூ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த வருஷத்தோட எண்ட்லயோ அல்லது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயோ தான் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இவர் சொல்றதை வச்சு பார்த்தா செப்டம்பர் அந்த வாக்கிலே வந்து விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு தெரியுது. கூடிய சீக்கிரமாகவே வாடிவாசலோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதுனால ஃபேன்ஸ் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வாடிவாசல் கூடிய சீக்கிரமாகவே திரையை தொடும். இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ் படமா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே சிறிய உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்திருங்க. கார்த்திக், ஐ மீன் உலகத்துக்கு கார்த்திக், எங்களை பொறுத்த வரைக்கும் முரளி. முரளி பற்றி தெரியாத டாபிக், தெரியாத விஷயம்னா சோம்பேறி டு த கோர், நேரத்துக்கு மட்டும் வரமாட்டாரு. இது ரொம்ப சீரியஸான சீன்ல தான் சிரிச்சிட்டு பாரு, நானே எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. ஆமா, அது நிறைய ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கோம், ஆனா முன்னாடியில நான் வந்து அழுதுட்டு இருப்பேன். ஆனா இங்க இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. வந்து உங்கள்ட்ட ஃபிளர்ட் பண்ணாரா சொல்லிடுங்க. ஃபிளர்ட் எல்லாம் பண்ணவே இல்லை, அதான் சொன்னேன்னு ஒரு சண்டையில தான் ஆரம்பிச்சது. எங்களோட சைனீஸ் பட்லர், சைனீஸ் பட்லர் ஆக்சுவலி அவர் தான் கூப்பிட்டாரு என்ன, சும்மா அது அப்படியே ஃபேமஸ் ஆச்சு. அவர் சைனீஸ் பட்லர் அப்படி தான் கூப்பிட்டாரு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் இவர்கிட்டனா சொம்பேறி டு தி கோர், அவ்வளோதான், வேற எந்த காசமும் கிடையாது. ஃபிளர்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. வேஸ்ட்டு.